Hello students, this is Indrani Mathematics. Ipa chapter number 1 sets relations and functions la example 1.23 paakrom. Find the range of the function f of x equal to 1 by 1 minus 3 cos x. Range of f of x. Munnadi sonnadhu domain. Domain na x oda value kandupidikanum. Range na f of x oda value. That is in the total 1 by 3 minus cos x. Idhu edhilirundhu edhu varaikku define panikrom. That is f of x oda value enna nu paaka porom. Okay. பாருங்க clearly cos x ஓட வேல்யூ minus 1 ல இருந்து plus 1 க்குள்ள தான் இருக்கும் because cos 180 எடுத்துட்டீங்கன்னா minus 1 வரும் cos 0 எடுத்துட்டீங்கன்னா 1 வரும் cos 180 cos 0 வந்து 1 cos 90 எடுத்துட்டீங்கன்னா cos 90 எடுத்துக்கிறோம் cos 90 cos 360 ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒன்னா 0 வரலாம் இல்லைன்னா 1 வரலாம் இல்லைன்னா மைனஸ் 1 வரலாம் இல்லைன்னா 1/2 வரும் √3/2 காஸ் வேல்யூ எடுத்துப்பாரு காஸ் 0 இஸ் 1 வந்தாச்சா காஸ் 180 இஸ் மைனஸ் 1 ஸோ மினிமம் இஸ் மைனஸ் 1 மேக்ஸிமம் இஸ் ப்ளஸ் 1 இதுக்குள்ளே தான் எல்லா வேல்யூஸும் அடங்கும் ஏன்னா காஸ் 1 இஸ் 0 காஸ் 1 இல்லையில காஸ் 0 காஸ் 0 டிகிரி இஸ் பாருங்கள் காஸ் 0 டிகிரி equal to 1 cos 90 எடுத்துட்டீங்கனா it is equal to 0 cos 360 எடுத்துட்டீங்கனா it is 1 cos 180 எடுத்துட்டீங்கனா it is equal to minus 1 அதே மாதிரி cos 30 எடுத்துட்டீங்கனா √3/2 cos 60 எடுத்துட்டீங்கனா 1/2 ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒன்று மைனஸ் ஒன்க்குள்ளேயே வந்துடும் இல்லையா 1/2னா 0.5 இதுக்குள்ளே தான் இருக்கும் √3/2 வேல்யூ இதுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ காஸ் எக்ஸோட மினிமம் வந்து மைனஸ் ஒன் மேக்ஸிமம் வந்து ப்ளஸ் ஒன் ஸோ மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன்னுக்குள்ளே தான் ஈக்குவல் டூ வரும் காஸ் எக்ஸோட வேல்யூ லையாக இருக்கும் ஸோ மினிமம் இஸ் மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ஒன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுற த்ரூ அவுட் ஏன்னா உனக்கு என்ன தேவைன்னா 1/1 மைனஸ் 3 காஸ் எக்ஸ் வேணும் ஸோ ஃபஸ்ட்டு காஸ் எக்ஸரோட ரேஞ்ச் என்னன்னு சொல்லிட்டோம் அடுத்தது மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ நெகட்டிவ் சைனால் மல்டிப்ளை பண்ணும்போது இன்இக்வாலிட்டி அப்படியே சேஞ்ச் ஆகும் சாரி இன்ட்டு 3 தான் பண்ணுறேன் அப்புறம் தான் மைனஸ் 1 தனித்தனியாக நான் பண்ணுற பாருங்கள் அட் அ டைம் நான் பண்ணல எனக்கு தேவை மைனஸ் 3 ஃபஸ்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணுறேன் பாசிட்டிவ் குவான்டிட்டியால் மல்டிப்ளை பண்ணால் இன்இக்வாலிட்டி மாறாது அப்படியே தான் இருக்குது பாருங்கள் மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 3 லெஸ்னா ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் எக்ஸ் லெஸ்னா ஈக்குவல் டு 1 இன்ட்டு 3 இஸ் 3 அடுத்தது மைனஸ் ஒன்னால் நெகட்டிவ் சைனால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்இக்வாலிட்டி மாறும் இப்போ மைனஸ் 3 ப்ளஸ் 3 ஆகும் லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 3 காஸ் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் 3 மைனஸ் 3 ஸோ என்ன அர்த்தப்போம் இதை கொண்டு வர்றோம் மைனஸ் 3 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 3 காஸ் எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு 3 இது புரியுதா 3 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 3 காஸ் எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு மைனஸ் 3யை ஃபஸ்ட்டு இதிலிருந்து நான் எழுதுறேன் இதை ஃபஸ்ட் எழுதுனா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துக்கு வரும்போது லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும் மைனஸ் 3 காஸ் எக்ஸ் இது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு தான் பட் இங்கே வரும்போது லெஸ் தன் ஈக்குவல் டு 3 மாறும் இது ஃபஸ்ட்டு இது லாஸ்ட்டில் வரும்போது அப்படியே மாற்றிக்கிறோம் மைனஸ் 3 லெஸ் தன் ஈக்குவல் டு மைனஸ் 3 காஸ் எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு 3 புரியுதா இதுக்கு இதுக்கும் அடுத்தது எனக்கு என்ன வேணும் 1 டினாமினேட்டில் இருக்கக்கூடிய 1 எனக்கு வேணும் ஆட் 1 அப்போ 1 மைனஸ் 3 லெஸ்னா ஈக்குவல் டு இங்கேயும் 1 வரும் 1 மைனஸ் 3 காஸ் எக்ஸ் லெஸ்னா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3 ஸோ திஸ் இஸ் மைனஸ் 2 லெஸ்னா ஈக்குவல் டு திஸ் வேல்யூ லெஸ்னா ஈக்குவல் டு 4 ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும் 1/-2 கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1/-3 காஸ் எக்ஸ் இது தான் உன்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் அதனால ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 4 ஸோ ஹென்ஸ் ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் என்ன அர்த்தம் மைனஸ் 1/2 இருக்குது ப்ளஸ் 1/4 பர் எக்ஸ் ஆக்சிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ் ஆக்சிஸ்னா அண்டர்ஸ்டுட் என்ன அர்த்தம் இது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வேல்யூ வரும் அப்புறம் பாசிட்டிவ் வேல்யூ வரும் ஸோ ஹென்ஸ் ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் உனக்கு மைனஸ் 1/2 இந்த வேல்யூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 இதை எப்படி பிரிச்சுக்கலாம் இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்குது மை 1/-2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1/-2 இப்போ மைனஸ் 1/2 எல்லாமே லெஸ் தேனில் இருக்குது அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1/4 1/4 எல்லாமே அதிகம் 1/4 அதிகம்னா இந்த இடத்துல இருக்கும்
ஈக்குவல் டு சைன் வர்றதுனால இதையும் சேர்த்திக்கிறோம். ஓகே, அதாவது இதை வச்சு சொல்லணும், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1/-2. இதை அப்படி தானே பிரிக்க முடியும், எஃப் ஆஃப் எக்ஸ். இதை எப்படி சொல்லுவீங்க, இது எப்படி படிப்பீங்க? இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் -1/2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், இல்லைனா எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு -1/2 சொல்லுவோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்குது, -1/2 விட ஸ்மாலர், ஸ்மாலர்னால் இந்த சைடு வரும், கிரேட்டர்னால் இந்த சைடு வரும். ஸோ மோர் ஓவர் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1/4, 1/4 விட கிரேட்டராக இருக்குது, ஈக்குவல் டுவாக இருக்குது. அதனால தான் இப்படி நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ ஹென்ஸ் அ ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் எது, -∞ to -1/2 பட் க்ளோஸ்ட். யூனியன் இது என்ன, 1/4 to ∞ இது க்ளோஸ்ட், 1/4 வந்து க்ளோஸ்ட். ஓகே,